ஒருவேளை என்னால் பண்ண முடியாதோ, ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிடுவேணும், ஒருவேளை நான் அரியர் எக்ஸாம் அரியர் வச்சு இன்ஜினியரிங் முடிக்காமல் விட்டேன்னா வேலை கிடைக்காதோ, ஒருவேளை 2025ல உலகம் அழிஞ்சிருமோ. எஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உலகம் அழியிறதை பற்றிலாம் பேச போக மாட்டோம். ஓவர் திங்கிங். எஸ், எல்லாருமே இப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். லோன்லியாக இருக்கிறதுனாலேயே நம்ம தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணி ஓவர் திங்க் ஆகி அது ஒரு ஃபியர் ஆகி அந்த ஃபியர் வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போகுது. அதுக்கு காரணம், மெயின் காரணம் வந்து ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்கில் நீங்களும் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே கண்டிப்பாக அவஸ்தைப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நல்ல வேலை நான் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஏன்னா எனக்கு மட்டும் இருந்தால் அது டிசார்டர், எல்லாத்துக்குமே இருந்தால் இது ஒரு காமனான விஷயம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி, இந்த காமனான விஷயத்தை பற்றி என்ன ப்ரோ பேச போகிறோம் அப்படின்னா, நான் ஓவர் திங்க் விட்டு ஓவர் திங்கிங் விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்படிலாம் அவாய்ட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, அது கண்டுக்காமல் இருக்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களை கண்டுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அதை கண்டுக்கக்கூடாது, அதே மாதிரி தான் அதை அந்த ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினச்சே நம்ம ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுவே நமக்கு தெரியாது. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நினைக்கிறது இமேஜினேஷன் ஆகுது, இமேஜினேஷன் ஆனால் அது ஒரு சீனாக கன்வெர்ட் ஆகுது சீனாக கன்வெர்ட் ஆனால் அது ஒரு ஃபியர் வருது. எக்ஸாம்பிள், இப்போ நான் சும்மா இருக்கேன், பெண்ணை பார்த்தோன்னே எக்ஸாம் நான் வரும், எக்ஸாம் நான் வந்துச்சுன்னா படிச்சு போன படித்தா பாஸ் ஆகிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருவேளை நான் படித்து போன எதுவுமே வரலைன்னா, ஒரு நான் ஃபெயில் ஆயிடுவேணும், ஃபெயில் ஆனால் எனக்கு அரியர் வச்சுருவேன், அரியர் வச்சா காலேஜ் முடிக்க மாட்டேன், காலேஜ் பிடிக்கல அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்காது, ஸோ அப்புறம் என் லைஃப்பே மோசமாக போயிடும். இப்படியெல்லாம் நினச்சா அவ்வளோதான் லைஃப் சம்பவம் தான். ஸோ ஓவர் திங்கை விட்டு வெளியே வரலாம், தாட்ஸை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். தாட்ஸு என்ன, நீங்கள் என்ன தாட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம். எதை பற்றி நினைக்கிறீங்க, ஏன் அதை நினைக்கிறீங்க, அது முக்கியமா அப்படின்னு பிரச்சனைங்க. அப்புறமா அதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் சீன் இமேஜின் பண்ணலாம், சீன் இமேஜின் ஆகி ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கலாம். ஸோ தாட்ஸ், தாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இந்த ஓவர் திங்க்கு. செகண்ட் ஒன், எதெல்லாம் ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது ட்ரிகர் பண்ணும் ஓவர் திங்க் பண்ண, ஃபஸ்ட்டு ட்ரிகரே லோன்லினஸ். சும்மா இருக்கும், ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும், அதனால தான் லோன்லினஸ் ஆகுது, தனியாக இருக்கும், அதுவும் ஒரு காரணம். ஸோ லோன்லினஸ் ஆகணுன்னே நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம். ஸோ இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், அம்மா கூட பேசலாம், அப்பா கூட பேசலாம், யார் கூட வேணால் பேசலாம், ஃபோன் போட்டில் பேசலாம். ஸோ லோன்லிஸ் தடுக்கிறவருக்கு யார்கிட்ட பேசுங்க, சப்போர்ட் கேளுங்க, அதாவது எமோஷனல் சப்போர்ட், சீக்கிரம் ப்ரொஃபஷனலி எமோஷனல் சப்போர்ட் கேளுங்க. இப்படி சப்போர்ட் கிடைச்சாலும் சரி, எல்லா நேரத்துலையும் எல்லாருமே இருக்க மாட்டாங்க, எமோஷனலி நான் சப்போர்ட்டாக யாருமே பண்ணல ப்ரோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹாபி எடுத்துக்கோங்க, ஒரு வரையுங்க, அரை ஏதாச்சும் ஒன்று வீடியோ எடுத்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோ கூட போடுங்க, யார் வேணான்னு சொன்னோம், அது கொஞ்சம் வைரலானா அதுவும் நல்லது தான், அட்லீஸ்ட் வைரலாகவும் நீங்கள் போடல, லோன்லியில் போகணும்னு சொல்லி தான் போடுறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டீப் ஒர்க்குக்குள்ளே போகணும், அப்படி டீப் ஒர்க் பண்ணுறப்ப இந்த ஓவர் திங்கெல்லாம் வராது. தேர்ட் ஒன், பாஸ்ட். பாஸ்ட்டை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது, நடந்துருச்சு இப்போ அதை வச்சு என்ன பண்ண, உடஞ்ச முட்டையை போட்டு ஆம்லேட் போடுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் உடஞ்சிருச்சே உடஞ்சிருச்சேன்னு கவலைப்படக்கூடாது. இது மூவியில் பார்த்ததே சொல்கிறேன். ஸோ பாஸ்ட் நடந்துருச்சு, ஒருவேளை இது பண்ணால் என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா சரி ஓகே அதை பண்ணிடுங்க, பட் அந்த மாற்றுறதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா, ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியோடு இருங்க. கிளாரிட்டியோடு இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு சாரி கேட்டோம், அவ்வளோதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு, அதே மாதிரிக்கு தான் இங்கேயும் நம்ம ஒத்துக்கிட்டோம், அவ்வளோதான் இனிமேல் பண்ண மாட்டோன்ற ஒரு கிளாரிட்டியும் வந்துட்டோம். ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஹாவ் அ கிளாரிட்டி. ஒரு கிளாரிட்டியோடு இருந்தால் ஓவர் திங்கிங் வராது, பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டோம், முக்கியமாக பாஸ்ட்டை பற்றி நினைக்க மாட்டோம். இது எல்லா பிரேக்கப் ஆன பாய்ஸுக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஓகே, ஃபோர்த் ஒன், ஓவர் திங்க் விட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் என்னால் பாஸ்ட்டை பற்றி நினைக்காமல் இருக்க முடியல. உடனே என்ன தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட்டு வந்து உங்களை இப்போ நினைக்க வைக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பவர்ஃபுல், ஆனால் அதை விட பவர்ஃபுல் இப்போது இந்த நேரம் இந்த நிமிஷம். ஸோ இந்த நிமிஷம் இந்த நேரம் என்ன பண்ணுன்றீங்கன்னு யோசிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் அடுத்த பாஸ்ட்.
அதாவது இந்த ப்ரெசன்ட் தான் அடுத்த பாஸ்ட் ஆக போகுது. ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சரும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஸோ பவர் ஆஃப் நவ், இந்த ப்ரெசன்ட், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நிமிஷத்தை மட்டும் யோசிங்க, பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ நோ தி பவர் ஆஃப் நவ், நோ தி பவர் ஆஃப் ப்ரெசன்ஸ் அண்ட் பில்ட் அ குட் ஃபியூச்சர். ஃபிஃப்த் ஒன், அக்செப்டன்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கோங்க சில விஷயத்தை, இம்பர்ஃபெக்ஷன், அன்கன்ட்ரோலபிள், அன்சர்டனிட்டி. என்னால் பெர்ஃபெக்டெல்லாம் இருக்க முடியாது, பட் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே என்ன பெர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டேன், இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன குறை இருக்க தான் செய்யும், சின்ன தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. இட்ஸ் ஓகே, அதனால பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் இம்பர்ஃபெக்ட் தான், ஒத்துக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அப்புறம் அன்சர்டினிட்டியை அதுவும் ஒத்துக்கோங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம்னா சுற்றி நடக்கிற விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சுற்றி நடக்கிற ஃப்யூச்சரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாஸ்ட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. வேணும் ஒன்றும் டைம் மிஷினும் ஒன்றும் இல்லை, ஒன்றே போய் பாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியே போயிட்டா பாஸ்ட்டை மாற்றுற அளவுக்கு. ஸோ இதனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சேட் சுச்சுவேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஹாப்பி சுச்சுவேஷன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்டன்ஸ்னு இருந்தாலே, அந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு ஸ்கில், அதாவது ஒரு வேல்யூ இருந்தாலே, ஆமாப்பா இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒத்துக்கோங்க. இதுவே எனக்கு சேட் வந்துருச்சு அப்படின்னா, எதனால் சேடாக இருக்கேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி மேம் திட்டினாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணாது அப்படின்ற அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா லைஃபே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறிடும், ரொம்ப அழகாக மாறிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இதை பார்த்து நான் ஓவர் திங்கிங் விட்டு வெளியே வரதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு ஓவர் திங்க் பண்ணுறாங்க, யார் உங்கள் பார்ட்னர் ஓவர் திங்க் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து பிரேக்கப்பில் இருக்கான், அவன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான் ப்ரோ அப்படின்னா, அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் தாட்டை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.